வணக்கம், பேக் டு அவர் சேனல் யூடியூப் எம்கேல பேப்பே. நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இப்போ நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி மலையில் நம்ம வந்து பார்க்க நின்றுட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் வந்து பார்த்தா வராங்க, சூர்யா ப்ரோ அண்ட் அவங்களோட பிரதர்ஸ் ரெண்டு பேர் வந்து பார்த்தா பைக்கில் வந்து பார்த்தா நாகர்கோவிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வந்து ரெட்டியார்பட்டி மலைக்கு வந்து பார்த்தா நம்ம வந்து வந்துடுறோம். நம்மளோட நியூ ஷாப்பை வந்து பார்த்தா அவங்களுக்கு திறந்து காமிக்க போகிறோம். ஒரு ரியாக்ஷனையே நம்ம முடிஞ்சால் கேப்சர் வந்து பண்ணுவோம். என்னென்ன வண்டிலாம் வராங்க அப்படின்னு பார்த்தா டுக்காட்டி அண்ட் ஒரு zx10r வராங்க. அண்ட் இன்னொரு வண்டி என்னென்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு s1000r இருக்கும். அப்படி இல்லைனா என்ன வண்டியில் வராங்கன்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ zx10r வந்து பார்த்தா புதுசாக வந்து அவங்க வந்து பார்த்தா எடுத்துருக்குறாங்க. அதில் அற போதையில் தூங்கிட்டு இருந்தேன், என்ன எழுப்பி விட்டுட்டு கூட்டு வந்திருக்கேன். என் எண்ணெய் வந்து பார்த்தா கரெக்டாக அங்கே நிற்கிறேன், தெரியுதா? ஸோ அங்கே தான் வந்து பார்த்தா எண்ணெய் வந்து நிற்கிறேன். காலையில் பென்ஸில் வந்து பார்த்தா நம்ம வந்து வந்துட்டோம். கேமரா பேக் கிம்பிள்லாம் உள்ளே எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்போ டைம் அரௌண்ட் வந்து பார்த்தா 7:00 வந்து ஆயிடுச்சு. சொல்லுங்கள் தெரியுதா? பழைய zx10r-ல வருமே இந்த ஆர்பிஎம் மீட்டர் வந்து பார்த்தா ரைஸ் ஆகிறது, அந்த மீட்டர் தான் வந்து பார்த்தா இதில் வந்து இருக்குது. அண்ட் டுக்காட்டியோட டிசைன்ஸ் வந்து பார்த்தா அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த நருட்டோ டிசைன் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தா அந்த ஒயிட் கிரே அண்ட் பிளாக் ஃபினிஷ், அந்த டுக்காட்டி ஃபினிஷ் வந்து பார்த்தா அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ரிசர்வாவோட மிரர்ஸ் வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. இந்த மிரர்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 70,000 வந்து பார்த்தா வரும். அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் இந்த மிரர் வந்து பார்க்கும் போது. இந்த வண்டியுமே வந்து பார்த்தா நிறைய கார்பன் பார்ட்ஸ் வந்து பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தா கார்பன் ஃபைபர், இது கார்பன் ஃபைபர். அண்ட் இந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தா கார்பன் ஃபைபர் பார்ட்ஸ் வந்து பார்த்தா அவங்க வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஆக்ரோபோய்க்கு எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? ஃபுல் சிஸ்டம் வந்து பார்த்தா ஆக்ரோபோய்க்கு எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. என்னாரோட சாவி நம்ம கையில் தான் இருக்குது. அப்படியே அந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆர்பிஎம் மீட்டரை பார்ப்போமா? ஏன்டா கத்துறே? வெயிட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்பிஎம் மீட்டர் தான் வந்து பார்த்தா அந்த பழைய zx10r-ல இந்த போகும் பார்த்திங்களா, நம்ம ரைஸ் பண்ணி போகும்போது அந்த கலர் வந்து பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ஆர்பிஎம் மீட்டரு. ஒரு மூணு மெயின் சூப்பர் பைக் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கான ஃபேவரட் பைக் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் மெயினாக மிஸ் ஆகிறது என்னது அப்படின்னா R1 தான் வந்து மெயினாக மிஸ் ஆகுது. ஸோ zx10r-ஓட லுக் பார்த்துக்கோங்க, டுக்காட்டியோட லுக் பார்த்துக்கோங்க, அண்ட் அப்படியே s1000r-ஓட லுக் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபேவரட் பைக் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் s1000r-க்கு ஆக்ரோபோய்க்கு எக்ஸாஸ்ட்டும் zx10r-க்கு எக்ஸாஸ்ட் போட்டிருந்தாலும் இந்த ஃபுல் சிஸ்டம் டெர்மிகோனி சவுண்டு தான் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து பார்த்தா கேட்குது. இந்த சவுண்டு தாங்க டுக்காட்டி V4-ஓட சவுண்டு வந்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கே வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கும். வந்து
வந்து பார்த்தா இன்னொரு சூப்பர் பைக் வந்து பார்த்தா ஆட் ஆயிருச்சு, CBR1000. அவங்க பாட்டு போய்கிட்டு இருந்தாங்க, நம்ம நிப்பாட்டி வாடா அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து பார்த்தா அண்ணன் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அப்படியே வரிசையாக வந்து பார்த்தா பைக்ஸ் எல்லாமே இன்றைக்கி டீ கடைக்கு வந்திருக்கோம். ஒரு டீ குடிப்பாங்க, நான் குடிக்க மாட்டேன், நமக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே போகலாம். கிளப்பிட்டாங்க, நம்மளும் அப்படியே வந்து வீட்டுக்கு போகலாம்.